எல்லாருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சப்தமி திதி பற்றி. இப்போ அது வந்து சூரியனுக்கு அந்த இந்த திதிக்கு சப்தமி திதிக்கு அதி தேவதை சூரிய பகவான். அதாவது இப்போ எப்படி வந்து சுக்கிரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே திதிகளுக்கும் இப்போ சஷ்டி திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆறுமுக பெருமான், அதை நம்ம வணங்கி வரும் பொழுது அத்தனை நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். அதே மாதிரி தான் நாம் இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிறது சப்தமி திதியில், அந்த சப்தமி திதிக்கு அதி தேவதை சூரிய பகவான் அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து நாளைக்கு 29ஆம் தேதி வருது. அதனால் நாளைக்கு உங்களுக்கு அந்த சூரிய ஹோரைன்னு சொல்லக்கூடிய 6 to 7 அந்த ஒரு மணி நேரத்துலையும் நீங்கள் வணங்கி வரலாம். இல்லை அன்று சூரியன் மறையும் வரையிலும் சாயந்தரம் வரையிலுமே நீங்கள் வணங்கி வரலாம். அவர் வந்து ஆத்மகாரகன், ஆத்மாவுக்கு பலம் தர்றது. இந்த சந்திரன் எப்படி மனோகாரகனோ அந்த மாதிரி ஆத்மாவுக்கு பலம் தரக்கூடியவர். அப்படின்னா நம்மளுக்கு உடல் நிலை இருக்கிற வந்து அதாவது வெப்பம் சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் வேறு எந்த நோயாக இருந்தாலும் ஒரு ஆன்மாவுக்கு பலமோ ஆன்மீகத்துக்கு ஒரு நாட்டமோ எல்லாமே அவர் தரக்கூடியவர். நாளைக்கு வந்து நீங்கள் இந்த சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப ஒரு அதிசயமான சில தருணங்களில் தான் வரும். வருஷத்துக்கே 2 தடவை இல்லைன்னா 3 தடவை தான் வரும். அதனால் நான் இப்போ இந்த நைட்லேயும் நான் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து நான் அதை சொல்கிறேன். அதனால் நாளைக்கு வந்து நீங்கள் சூரிய பகவானை கும்பிடும் பொழுது உங்கள் மனத்தில் என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ, என்னென்ன உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நாளைக்கு போடுங்க அவர்கிட்ட, அந்த மனதுள்ள போடுங்க, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இப்போ அவரை கும்பிடும் பொழுது நீங்கள் எப்படி கும்பிடலன்னா, அவர் கண் கண்ட கடவுள் இல்லையா. கண்ணுக்கு முன்னாடி ஒரு கடவுளை பார்க்குறோம் அப்படின்னா அது சூரியனும் சந்திரனும் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது. அதனால் காலையில் நீங்கள் சூரிய பகவானை ஃபேஸ் டு ஃபேஸ் நல்லா நேருக்கு நேர் பார்த்து நல்லா கும்பிட்டுக்கோங்க. அப்போ கும்பிடும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு பலத்தை கொடு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன மனதுள்ள இருக்கோ அதை 1 நிமிடம் 2 நிமிடத்தில் சொல்லி கேளுங்க. உங்களையே வலப்பக்கமாக 3 முறை சுற்றிக்கிங்க. தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்பூனில் தண்ணி எடுத்து இப்படி மேலே இப்படி உங்கள் தலைக்கு மேலே இப்படி பஞ்சபாத்திரத்துலேயே 1 ஸ்பூனை விட்டிங்கன்னா அந்த தண்ணி வழியாக சூரிய பகவானை நாளைக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ண மாதிரி, அதுக்கு ஒரு தீர்த்தம் கொடுத்த மாதிரி, நைவேத்தியம் பண்ண மாதிரி. அதுவும் வந்து சூரிய பகவானுக்கு வந்து உகந்த தானியங்கிறது வந்து கோதுமை. அப்போ அந்த கோதுமை மாவில் கூட நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அது ஒரு அகல் விளக்கு மாதிரி செய்து அதில் நெய் வந்து 2 ஸ்பூன் போட்டு திரி போட்டு கூட நீங்கள் சூரிய பகவானுக்கு 1 தட்டில் 2 விளக்குகளை ஏற்றி கூட நாளைக்கு நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி நாளைக்கு கோதுமை ரவையில் கொஞ்சம் பாயசம் வச்சு அதை வந்து 1 நைவேத்தியமாக பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரியே தானமும் நாளைக்கு கோதுமையாலான தானமும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தவங்கும்போது அந்த கீழே இருக்கிறவங்க, அதாவது உழைப்பாளிகள்ங்கிறோம் இல்லையா, கொஞ்சம் பசி அறிஞ்சவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் தானமாக கம்பு அந்த கோதுமை சம்மந்தப்பட்ட ஒரு கோதுமை ரவை, கோதுமை மாவு இல்லை கோதுமையாகவே இப்படி இது மாதிரியே நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம். அப்போ நாளைக்கு கண்டிப்பாக 6 to 7 நீங்கள் தவற விட்டாலும் அன்றைக்கு நாளைக்கு சூரியன் மறையும் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா நேரமுமே சூரிய பகவானை நீங்கள் கும்பிடக்கூடிய நேரம். 1 நிமிஷம் நீங்கள் சூரியனை கண்ணில் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே சூரியனை பற்றின மந்திரங்கள், அது கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மந்திரங்களை நீங்கள் அந்த பாட்டு இல்லாட்டி அந்த ஒளிநாடாவையே நான் பாடுன அந்த ஒளிநாடாவையை கூட நீங்கள் போட்டு கேளுங்க. நாளைய இது மாதிரியே தான் எப்போ சப்தமியும் ஞாயிறும் சேர்ந்து வருதோ எனக்கு ஞாபகம் இருக்கும் பொழுதில் நான் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதேமாரியே என்னோடய ஃபாலோயர்ஸான நீங்களுமே அந்த சப்தமியும் ஞாயிறும் ஒன்று கூடி வரக்கூடிய நாள் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா எனக்குமே தெரியப்படுத்துங்க. எல்லாருமே சுபிட்சமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.